friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு அளவு blouse வச்சு மெட்டீரியல்ல அப்படியே டேப் யூஸ் பண்ணாம அப்படியே எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கிளியரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க friends. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அளவு blouse வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அளவு blouseல பாத்தீங்க அப்படினா நமக்கு blouseனுடைய ஹைட் இருக்கு பாத்தீங்களா? ஹைட்ல வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே போல ஸ்லீவ்ல வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. இரண்டாவது கழுத்து உயரம் இருக்கு இல்லைங்களா, இதில் 1/2 இன்ச் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பிளவுஸ் வந்து ஃபங்க்ஷன் வேறு இல்லைங்களா, லென்த்தாக இருக்குது. பட் நார்மல் பிளவுஸ் அப்படிங்கிறனால நம்மளுக்கு லென்த் வந்து குறைவாக இருக்க தான் எல்லாருமே விரும்புவோம். அதனால் பின்கழுத்து உயரம் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து குறைவாக வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த பிளவுஸில் இருக்கிற அளவுகளை எப்படி நம்ம மெட்டீரியலில் மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெட்டீரியலை கையில் எடுத்துக்கோங்க. மெட்டீரியலை இது மாதிரி நீல வாக்கில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது மாதிரி ஃபுல்லாக சென்டராக நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஷாப்பில் வாங்கும் பொழுதே வந்து இந்த ஃபோல்டிங் இருக்கும். சரிங்களா? இந்த ஃபோல்டிங் வந்து நம்ம சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆப்போசிட்டில் இது மாதிரி கரப்பகுதி இருக்கும். இந்த கரப்பகுதி வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும். இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். கீழ்ப்பக்கத்துலையும் இது மாதிரி ஓப்பனில் தான் இருக்கும். சரிங்களா? இது மாதிரி கட் பண்ண பகுதி ஓப்பனில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து கிளாத்தை நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணிக்கலாம். பிளவுஸில் இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டம் வந்து மடிச்சடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் வந்து தேவைப்படும். சரிங்களா? ஒரு ஸ்கேல் அளவில் நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த 1/2 இன்ச் வந்து சரியாக இருக்கும். இந்த ஸ்கேலில் வந்து 1/2 இன்ச். சரிங்களா? அதனால் ஒரு ஸ்கேல் அளவு நான் வந்து லைன் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளவுஸினுடைய ஹைட் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. அதை மட்டும் நம்ம டேப் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து மேல் பக்கமாக இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னு கேட்டால் உயரம் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால. சரிங்களா? இது நார்மலாக எல்லா பிளவுஸ்க்கும் நம்ம மார்க் பண்ண வேண்டியது. இந்த 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டனால நம்ம வந்து மார்க் பண்ணி இந்த லைன் போடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பிளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிளவுஸை எடுத்துக்கோங்க. சைடு ஜாயிண்ட் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு ஜாயிண்ட் பகுதியை இது மாதிரி சேமாக வச்சுட்டு இதே மாதிரி ஆம்ஹோல் சைடையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம பின் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பின் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அளவுகள் வந்து கொஞ்சம் மாறாமல் இருக்கும். சரிங்களா? கிளாத் வந்து நகராமல் இருக்கும். நம்ம அளவுகள் மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஷோல்டரில் ஒரு பின் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர்லேயும் பின் போட்டுக்கலாம். நம்ம பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணுறதுனால ஃப்ரண்ட்டை வந்து இப்படி உள்புறமாக தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு பின் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோல்டிங்லேருந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், கரெக்டாக அந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோல்டிங் வந்து நம்ம மெட்டீரியலோட ஃபோல்டிங் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம செகண்டாக ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனில் கரெக்டாக வந்து கீழ்ப்பக்கம் ஹிப் ரவுண்டு வந்து சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நல்லா லைட்டாக இழுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டால் சுருக்கங்களாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் மாறிடும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த இடத்துல கழுத்து அகலம். சரிங்களா? அந்த கழுத்து அகலம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா கழுத்து அகலம் வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் வந்து மாறிடும். மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது செஸ்ட் ரவுண்டு. சரிங்களா? செஸ்ட் ரவுண்டு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எண்டிங்லேருந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த எண்டிங்கை நல்லா இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு வந்து கிடச்சிரும். மார்பு சுற்று, இந்த லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து மார்பு சுற்று. சரிங்களா? அதே இடத்துல ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிளும் போட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆம்கோல் லென்த்து. சரிங்களா? இந்த ஆம்கோல் லென்த்து வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். ஆக இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க. தையல் பாருங்கள், இந்த மாதிரி லென்த்தாகவும் வருது, இந்த மாதிரி குறுக்களாகவும் வருது இல்லையா, அதுக்காக தான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல கீழே ஹிப் ரவுண்டு கரெக்டாக இந்த இடத்துல சரியாக வச்சுட்டு ஹிப் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பக்கம் சுருக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஹிப் ரவுண்டு. சரிங்களா? சரியான அளவு. இதில் டாட் பிடிக்கணும் இல்லைங்களா, இந்த கிளாத்தில் டாட் பிடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன் வேறு இல்லைங்களா, இங்கே டிசைன்ஸ் வந்து கட் ஆகும் அப்படிங்கிறதுனால டாட் வந்து பிடிக்காமல் இருக்காங்க.
பட் நம்ம நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால ஒரு இன்ச் வந்து டாட் பிடிக்கணும், சரிங்களா? அப்போ டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு அந்த சைடு தான் நம்ம 1.5 இன்ச் உள்பக்கம் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத்துக்கான அளவை நம்ம இதுக்கு இந்த சைடில் தான் மார்க் பண்ணோம். இது ஒரு ஸ்கேல் அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த செஸ்டோண்டுக்கு இந்த சைடு ஒரு ஸ்கேல் அளவு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஹிப்ரவுன் மார்க் பண்ணிட்டோம், அதே போல் டாட்டுக்கு மார்க் பண்ணிட்டோம், அதே போல் இந்த சைடில் செஸ்டோன் சரியான அளவு மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், கரெக்டாக நேராக வச்சுட்டு சுருக்கங்கள் இல்லாமல் இப்போ பாருங்கள் ப்ளவுஸினுடைய ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸினுடைய ஹைட் அப்படிங்கிறது இந்த இடத்துல லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கரெக்டாக கீழே அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நேர் மேலே பாருங்கள், சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க, இது மாதிரி லென்த்தாகவே வந்து மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம தையலுக்கான அளவு 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து தையலுக்கான அளவு, சரிங்களா? ரெண்டு மார்க்கிங் நம்ம பண்ணியிருக்கோம், சரியான அளவு மார்க்கிங், அடுத்து தையலுக்கான அளவு மார்க்கிங் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், அப்படியே இந்த சைடில் நெக்லைனோட சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது நெக்லைனோட சரியான அளவு, ஓகேங்களா? இப்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டரோட எண்டிங் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது தையலுக்கான அளவு 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு தேவைப்படும், மார்க் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக லென்த் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, இது சரியான அளவு, சரிங்களா? இதுக்கு பக்கத்தில் 1/4 இன்ச் வந்து நம்மளுக்கு தையலுக்கான அளவு போதும். நெக்லைன் அப்படிங்கிறதுனால 1/4 இன்ச், ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம், சரிங்களா? அடுத்தது பேக் நெக்கு. பேக் நெக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1/2 இன்ச் குறைவாக கேட்டிருந்தாங்க, சரிங்களா? இது ஃபங்க்ஷன் வேர் அப்படிங்கிறனால இறக்கம் அதிகமாக போடுவாங்க இல்லைங்களா. நம்மளுக்கு நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் மேல் பக்கமாக தான் தேவைப்படும், ஆக 1/2 இன்ச் வந்து குறைவாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது சரியான அளவு, அப்போ 1/2 இன்ச் வந்து மேல் பக்கம் தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம லைன் போட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செஸ்ட்ரவுன் மார்க் பண்ணோம், அடுத்தது அப்படியே ஆம்கோல் லென்த்தும் மார்க் பண்ணிக்கிட்டோம், அடுத்தது ஹிப்ரவுன் மார்க் பண்ணோம், டாட்டுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸினுடைய ஹைட் மார்க் பண்ணோம், தையலுக்கான அளவு மார்க் பண்ணிட்டோம், நெக்லைனோட சரியான அளவு, கழுத்து அகலம் சரியான அளவு மார்க் பண்ணிக்கிட்டோம், தையலுக்காக 1/4 இன்ச் மார்க் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஜாயிண்டிங்காக 1/2 இன்ச் வந்து இந்த இடத்துல தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் நெக்கோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். பேக் நெக் ஹைட்டு இந்த இடத்துலேருந்து எடுப்போம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள் நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இதில் 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க குறைவாக கேட்டாங்க அப்படிங்கிறதுனால 1/2 இன்ச் மேலே தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்போல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். ஆம்போல் ரவுண்டு பாருங்கள், இந்த இடத்துல நம்ம அளவுகள் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லீவினுடைய அளவை அப்படியே வந்து டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்கோல் சுற்றினுடைய அளவு இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை அப்படியே வந்து நல்லா டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது மாதிரி டார்க்காக மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது நம்ம செஸ்டோன் மார்க் பண்ண சரியான இடத்துல வச்சுக்கோங்க, அதே போல் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண சரியான இடத்துல இந்த எண்டிங்கை வந்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது லைட்டாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம மார்க் பண்ண பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்க் பண்ண பகுதி அப்படியே வந்து பேஸ்டிங் ஆயிரும், சரிங்களா? இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி கிளாத்தை வந்து எடுத்து பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து மார்க்கிங் ஆகிருக்கு. நம்ம கொஞ்சம் டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் சரியான அளவுலேருந்து லைட்டாக வந்து மார்க் ஆகிருக்கு. இது வந்து சரியான அளவு, சரிங்களா? சரியான அளவு மார்க்கிங் ஆகிருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக தள்ளி இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தையலுக்கான அளவு. இப்போ நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ ப்ளவுஸை வந்து இப்படி வெளியில் எடுத்துருங்க. இப்போ நெக்லைன் வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா. நெக்லைன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே போல் ஸ்கேல் அப்படி நேராக வச்சுட்டு நம்ம அந்த தையலுக்கான அளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தையலுக்கான அளவில் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக் நெக் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம், சரிங்களா? இன்னும் அகலமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் நகர்த்தி நம்ம கிராஸ் வைஸில் லைன் போட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பட் இந்த அகலம் போதும் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இது வந்து ஹிப்ரவுண்டோட சரியான அளவு, இது டாட்டுக்கான அளவு, இது வந்து மார்பு சுற்றளவினுடைய சரியான அளவு. இப்போ இந்த மார்க்கிங்க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல் ஒரு ஸ்கேல் அளவு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம், சரிங்களா? ஒரு ஸ்கேல் அளவு அப்படிங்கிறது 1/2 இன்ச், சரிங்களா? 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு நம்மளுக்கு போதுமானது. நெக்ஸ்ட் இந்த லைனை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க.
இது சரியான அளவு, இது வந்து தையலுக்கான அளவு. இப்போ பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு எல்லா அளவுகளையுமே மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணிக்கலாம். நெக் பகுதியிலேருந்து அந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த தையலுக்கான அளவுலாம் கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நம்ம செஸ்ட்ரோன் வந்து மார்க் பண்ண பகுதி, கீழ் பக்கம் நம்ம கீழ் பக்கம் லைன் போட்டோம் பார்த்தீங்களா, நம்ம ஃபோல்டிங்காக இந்த லைனில் ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற மெட்டீரியலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பேக் வந்து கட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட் வந்து கையில் எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நேர்கோட்டில் ஷோல்டரோட அந்த கார்னரும் செஸ்ட்ரோண்டோட கார்னரும் ஒரே நேர்கோட்டில் இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபுல் கிராஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதாவது கிளாத் வந்து நம்ம ஃபுல் கிராஸில் வந்து கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? கொஞ்சம் இப்படி கொஞ்சம் நகர்த்தி போட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கிராஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் நம்மளுக்கு, சரிங்களா? இதுவே வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் தேவை அப்படின்னா இந்த மாதிரி நேராக வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கிளாத்தை வந்து நேராக வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் கட் வந்து கட் பண்ண போகிறோம், அதனால் கிராஸ் வைஸில் இந்த மாதிரி பேக் பார்ட்டை வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டோட அளவுகளை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். என்ன அளவுகள் இருக்கோ அந்த அளவுகளை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டையும் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது சைடு உயரம் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடையும் அதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் வந்து வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ஃபோல்டிங்கோட லைன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல் ஷோல்டரோட லைனையும் இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வந்து கையில் எடுத்துக்கலாம். இப்போ பின்னை வந்து எடுத்துடலாம். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம பேக் வந்து முடிச்சிட்டோம், சரிங்களா? இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து அளவுகள் மார்க் பண்ண போகிறோம். ஆக ஃப்ரண்ட்டுக்கு நம்மளுக்கு அளவுகள் வந்து பின் போட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இது மாதிரி கொக்கிப்பட்டி சைடு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் கொக்கிப்பட்டி சைடில் தான் நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ண போகிறோம், சரிங்களா? நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த லைனில் அரை இன்ச் வந்து தையலுக்காக இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து தான் நம்ம நெக்லைன் வந்து மார்க் பண்ண போகிறோம், சரிங்களா? பாருங்கள் நம்ம மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி ஷோல்டர் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கால் இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க, ஏன்னா நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ண கால் இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா. ஆக கால் இன்ச் இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கோங்க, மேலே அரை இன்ச்சு, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கால் இன்ச், சரிங்களா? அடுத்து பாருங்கள் நம்ம போட்ட லைன்லேருந்து கால் இன்ச் நகர்த்தி இருக்கிற மாதிரி, நம்ம போட்ட லைன்லேருந்து கால் இன்ச் உள்பக்கமாக கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கால் இன்ச் வந்து நம்ம கொக்கிப்பட்டி சைடு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக தேவைப்படும். இந்த மாதிரி வச்சுட்டு சரியான அளவு அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே முன்கழுத்து உயரம் வளைவு வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரியான அளவு அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கால் இன்ச்சு நம்மளுக்கு கொக்கிப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ ப்ளவுஸை வந்து இப்படி வெளியில் எடுங்க. இது வந்து சரியான அளவு. இப்போ தையலுக்கான அளவு அப்படிங்கிறது இந்த இடத்துல, சரிங்களா? கால் இன்ச் வந்து இந்த சைடில் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த சைடில் நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தையல் போட வேண்டிய அளவு. இதில் கட் பண்ண வேண்டிய அளவு, இது வந்து தையல் போட வேண்டிய அளவு, சரிங்களா? அடுத்து பாருங்கள் இந்த சைடில் நம்மளுக்கு மூணு அளவுகள் தேவைப்படும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸினுடைய முன் கழுத்து உயரம் இது வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் டாட்டினுடைய அளவு இந்த இடத்துல இருக்குது. அடுத்து பட்டியினுடைய ஜாயிண்டிங், சரிங்களா? முன்பாட்டும் பட்டியும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய அளவு இந்த இடம், சரிங்களா? இப்போ இந்த மூணு அளவுகள் மார்க் பண்ணணும். ஒரு அளவு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த அளவு நம்ம மார்க் பண்ணலாம். இந்த சரியான அளவில் வச்சுக்கோங்க. முன் கழுத்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சரியான அளவில் வச்சுட்டு பாருங்கள் செகண்ட் டாட்டோட அளவை சரியாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தையலுக்காக பார்த்தீங்கன்னா கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து கால் இன்ச் மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி டாட்டை சரியாக வச்சுட்டு பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய சரியான இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு அரை இன்ச் வந்து தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச் தேவைப்படும். ஆக இது சரியான அளவு. இந்த இடத்துல நம்ம அரை இன்ச் வந்து தையலுக்கான அளவு, பட்டி ஜாயிண்டிக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முன் உயரம் ப்ளவுஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ளவுஸினுடைய முன் உயரம், சரிங்களா?
ஷோல்டர் வந்து இந்த மாதிரி ரெண்டு டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பட்டையும் ஃப்ரண்ட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம், ஃபஸ்ட்டு டாட் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் இந்த ஷோல்டர்லேருந்து பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த இடம் சரிங்களா. கரெக்டாக வந்து நம்ம அரை இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக சரிங்களா, ரொம்பவும் இழுக்கக்கூடாது சரிங்களா, எக்ஸ்பெண்ட் ஆகக்கூடாது, ரொம்பவும் சுருக்கமும் இல்லாமல் கரெக்டான அளவில் இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சரியான அளவு தையலுக்கான அளவு அரை இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் ரெண்டு இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சரியான அளவு அரை இன்ச் கீழே தள்ளி தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு இடத்துல நம்ம பிளவுஸினுடைய உயரம் மார்க் பண்ணியிருக்கோம், ஷோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் இருக்கிற அளவை மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா. அடுத்தது சைடு உயரம். சைடு உயரம் அப்படிங்கிறது இந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் வரைக்கும் சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள், இது நம்ம சரியான அளவு தையலுக்கான அளவு சரிங்களா. அப்போ சரியான அளவு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அரை இன்ச் தள்ளி சரிங்களா, இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். சரியான அளவுலேருந்து பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய சரியான அளவு, இதுக்கு நம்ம அரை இன்ச் தேவைப்படும் தையலுக்காக கீழ்ப்பக்கம் தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அளவு ப்ளவுஸை வெளியில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம தையலுக்கான அளவு இருக்குது பார்த்திங்களா, அந்த தையலுக்கான அளவில் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கிராஸினுடைய அளவு மார்க் பண்ணணும். கிராஸினுடைய அளவு அப்படிங்கிறது கொக்கிப்பட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் இதுதான் கிராஸினுடைய அளவு. இந்த அளவோட நம்ம கால் இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உள்பக்கம் தையலுக்காக இந்த இடத்துல கிளாத் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக சரிங்களா. இப்போ வந்து இந்த பக்கம் தையலுக்கான அளவு ஒரு கால் இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த லைனில் கிராஸினுடைய அளவு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கிராஸினுடைய அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், டாட்டினுடைய அகலம் சரிங்களா. டாட்டோட அகலம் அப்படின்னு பார்த்தா பாருங்கள், இந்த தையல்லேருந்து இந்த ஃபோல்டிங் வரைக்கும் சரிங்களா, இந்த தையல்லேருந்து இந்த ஃபோல்டிங் வரைக்கும் பாருங்கள், இந்த ஃபோல்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த தையல் நேர் நம்ம குறித்தோம் இல்லைங்களா, அந்த அளவை வந்து அப்படியே குறிச்சிக்கோங்க. அடுத்தது இந்த சைடில் இந்த தையல்லேருந்து ஃபோல்டிங் சரிங்களா, ஏன்னா இதே சேம் அளவு இந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படும், அதனால் அந்த அளவு அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் சேம் அளவு, இங்கே நான் எவ்வளோ அகலம் குறித்தோமோ அதே அகலம் இந்த இடத்துலையும் நம்ம வந்து குறிச்சிருக்கோம் சரிங்களா. இப்போ நம்ம போட்டல மார்க்கிங்க்கு லைன் போட்டுக்கலாம். இப்போ லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், கட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த மார்க்கிங்கும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு மார்க்கிங் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல லைட்டாக வந்து டெப்த் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம இந்த மாதிரி லைட்டாக டெப்த் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த இடத்துல ஹேர்கட் கொடுத்துக்கலாம். டாட் பிடிக்க வேண்டிய இடத்துக்கு இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் செஸ்ட்ரான் மார்க் பண்ண இந்த இடத்துக்கும் வந்து ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல முன் கழுத்து உயரம் வந்து அதிகமாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல லைட்டாக டெப்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முன் கழுத்து வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும் சரிங்களா, அதாவது ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல லைட்டாக இந்த மாதிரி கிராஸ் வைஸில் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச் சரிங்களா. ஒரு கால் இன்ச்சில் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு கிராஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முன் கழுத்து வந்து கரெக்டாக இருக்கும், அதாவது ஷோல்டர் லூஸ் வந்து வராது சரிங்களா. தேவைப்பட்டால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மீதம் இருக்கிற கிளாத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
கிளாப் பாருங்க, கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் தள்ளி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்பொழுது நான் வந்து இந்த இடத்துல கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஸ்லீவோட அந்த லைன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு அரை இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா, அதனால் அரை இன்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க சரிங்களா, உயரம் வந்து ஒரு இன்ச், கையினுடைய உயரம் ஒரு இன்ச் அதிகமாக தேவை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து ஸ்லீவ் கையினுடைய சரியான அளவை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன், மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம கையினுடைய சரியான அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்த அந்த ஆம்கோல் ரவுண்டை நல்லா டார்க்காக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து இதில் மார்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டிங்லாம் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த சைடில் இது மாதிரி சரியாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்லீவ் லென்த்து கை உயரம் சரியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக சுருக்கங்கள் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடும் பொழுது நம்ம மார்க்கிங் வந்து நல்லா பதிஞ்சிரும் சரிங்களா. இப்போது சரியான அளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து தையலுக்காக ஹாஃப் இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் சரியான அளவு மார்க் பண்ணிக்கிட்டோம், அதே போல் அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டால் நம்ம ஷோல்டர் ஜாயிண்டிங்காக. அடுத்தது கை சுற்று சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் வந்து நம்ம தள்ளி மார்க் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் சரியான அளவு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கை கீழ் உயரமும் மார்க் பண்ணணும் இல்லைங்களா. ஆக இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி சரிங்களா, ரெண்டு தையல் போகுது பார்த்தீங்களா, இந்த சைடில் ஒரு தையல் இந்த சைடில் ஒரு தையல். ஆக இது மாதிரி ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துலேருந்து நம்ம 1.5 இன்ச் வந்து ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் தையலுக்கான அளவு சரிங்களா. இது ஸ்லீவ் ரவுண்டு, இது வந்து ஸ்லீவ் லென்த்து, இது வந்து ஆம்கோல் ரவுண்டு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவ் வந்து லைட்டாக வெளியில் எடுங்க பாருங்கள், அப்படியே வந்து மார்க்கிங் ஆகிருக்கு சரிங்களா. கொஞ்சம் லைட்டாக மார்க்கிங் ஆகிருக்கு, நம்ம டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சரியான அளவு. இப்போ நம்ம தையலுக்கான அளவு இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே வந்து லென்த்தாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஹாஃப் இன்ச் வந்து இது கட் பண்ணக்கூடிய அளவு, இது வந்து சரியான அளவு சரிங்களா. இப்போது ஆம் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ண இடத்த இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ண இடத்தையும் இது போல் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரணும் சரிங்களா. ஏன்னு கேட்டால் நம்ம இந்த இடம் தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணக்கூடிய இடம் சரிங்களா. ஏன்னா நம்ம இதில் 1 இன்ச் வந்து ஸ்லீவ் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறனால இந்த மார்க்கிங் இந்த இடத்துல வந்துடணும் சரிங்களா. இப்போ லைன் வந்து இது வரைக்கும் வரும் சரிங்களா. இந்த இடத்துல தான் நம்ம இப்படி கட் பண்ணணும், இந்த இடம் மட்டும்தான் நம்ம ஃபோல்டு பண்ணக்கூடிய இடம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணிக்கலாம். தையலுக்கான அளவில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடில் பாருங்கள், தையலுக்கான அளவில் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங் சைடில் ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த இடத்துல கிளாத் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா டெப்த் வந்து நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. இந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, இந்த பீஸே நம்மளுக்கு வந்து போதுமானது. இந்த இடத்துல நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் பட்டி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அளவு பிளவுஸ் வந்து கையில் எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து இந்த வி பட்டி சைடில் தான் நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா. இந்த வி பட்டியில் பாருங்கள் லென்த்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்குது இல்லைங்களா கிளாத்து, அதனால் ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வி பட்டி சைடில் இருக்கிற பட்டியை எடுத்து இது மாதிரி கரெக்டாக வந்து நம்ம போட்ட லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் வச்சுக்கோங்க. இந்த லைனில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து சைடு ஜாயிண்ட் தையல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தையல் பகுதியிலேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
அடுத்து பாருங்கள் சரியான அளவு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மாதிரி பாருங்கள் சரியான அளவு தையலுக்கான அளவு, இது ரெண்டையும் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வச்சுட்டே வாங்க. கரெக்டாக சரியான அளவு தையலுக்கான அளவு, இது சரியான அளவு, இது தையலுக்கான அளவு. அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு டாட் நேர், சரிங்களா? ஏன்னா நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸ்டார்ட் பண்ண இடம் நம்மளுக்கு சரியாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ண இடத்துலருந்து கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியான அளவு தையலுக்கான அளவு கிடைச்சிடும், சரிங்களா? சரியான அளவு தையலுக்கான அளவு, சரிங்களா? நெக்ஸ்ட் மறுபடியும் சரியான அளவு தையலுக்கான அளவு, ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல பாருங்கள் சரியான அளவு தையலுக்கான அளவு, ரெண்டு அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் லைன் வந்து இந்த மாதிரி கிராஸ் ஆகுறது, சரிங்களா? பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாக வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். ஃபஸ்ட்டு டாட் நேர், நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த சைடில் கிராஸ் வைஸில் மேல் பக்கமாக வரும். இந்த மாதிரி பட்டியினுடைய அளவுகளை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொக்கிப்பட்டி சைடு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு சைடு ஜாயிண்ட் பகுதியை நோக்கி போகிற அளவு அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இதில் ரெண்டு சைட்லேயுமே அதே போல் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு உள்பக்கமாக நம்ம ரெண்டு கிளாத் வச்சு அட்டாச் பண்ணி நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பட்டி வந்து ரெடி ஆயிரும். பேக் பார்ட், பட்டி, ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ், எல்லா பார்ட்ஸுமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அளவு பிளவுஸை வச்சு அப்படியே மெட்டீரியலை மார்க் பண்ணி எப்படி வந்து கட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.